அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பெருசா ஜெயிப்பீங்க நம்பி எங்களுக்காக அவ்வளோ அன்பா அவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க சார். மொத்தத்தில் முன்னாடி வாங்க சார், அசன் ரெட்டி எல்லாரும் வாங்க. ஒருத்தர் தான் இருக்கீங்க படத்தை எத்தனை பேர் ஒர்க் பண்ணாரு? இல்ல யூனியன் ஷோ போட்டுக்கிறோம் இங்க வந்து சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க எத்தனை பேரு? அஞ்சு பேரா? ஆ ஓகே. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே கஷ்டம், இதுல பல வருஷமா இவருடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. இவர் தான் வந்து மிகச்சிறந்த உதவி வைக்கிறாரா தெரியுது. நாளைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனராகவும் ஒரு ஹீரோவாகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் வர போறாங்க இவங்க. நாளைக்கு இவரை மாதிரி தான் இங்க இருக்கிற அத்தனை பேர் நிறைய புதிய இயக்குனர்கள் இருக்கீங்க. உங்களுக்கும் வந்துட்டு இது போல ஒரு புதிய கலத்தை கதை பண்ணோம்னாக்கா தியேட்டருக்கு வரமாட்டாங்க. இப்ப கூட இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ நல்லா இருக்கு, ரெவன்யூ இல்லைன்றாங்க. இந்த ரெவன்யூவை வர வைக்க வேண்டியது வந்துட்டு இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு இயக்குனரும் உதவி இயக்குனரும் துணை இணை இயக்குனரும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஒரு காலகட்டத்தில் சேது படம் வரும்போது படம் வந்துட்டு ஒரு வாரம் வரையிலும் அந்த படத்தை பத்தின எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் பல ஷோக்கள் போட்டாங்க. ஆனால் அந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகி பாலா அப்படின்ற ஒரு பெரிய இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை ஒரு மிக சிறப்பாக எடுத்திருக்கிற இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தோட அவர்களை மகிழ்க்க வேண்டும் என்று உங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்னும் பல வெற்றி படங்களை கொடுக்க அனைவரும் சார்பாக எனது வாழ்த்துக்கள். அடுத்து புலி விருது படத்தின் டைரக்டர் விஜயகுமார் சார் வந்திருக்காங்க. அவர் ஹீரோவுக்கு மரியாதை செய்வார்கள். வன்மம் படத்தோட டைரக்டர் ஜெயகிருஷ்ணன் அவர் வந்திருக்காங்க. அவர் வந்து குழுவினருக்கு கேமராமேன் அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்திருக்காரு. படம் சொல்ல மிக சிறப்பா இருந்தது அவருடைய ஒர்க்கு. அருமை அருமை. அதுல அந்த கலா கலாச்சாரம் சொல்லி ஒரு பண்ணி படத்துக்கு எங்கெங்க டெம்போ ஏத்தனமோ ஏத்திட்டே இருந்தாரு. படம் முழுக்க ரொம்ப சிறப்பா இருந்தது அவருடைய இசை. எடிட்டர் சதீஷ் சார் வாங்க. எங்கே படத்தோட இயக்குனர் சரவண அவர்கள் மரியாதை செய்கிறார். அசன் டைரக்டர் முன்னாடி வாங்க சார். மொத்தத்தில் முன்னாடி வாங்க சார். அசன் டைரக்டர் எல்லாரும் வாங்க. ஒருத்தர் தான் இருக்கீங்க படத்தை எத்தனை பேர் ஒர்க் பண்ணாரு? இல்ல யூனியன் ஷோ போட்டுக்கிறோம் இங்க வந்து சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க எத்தனை பேரு? அஞ்சு பேரா? ஆ ஓகே. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே கஷ்டம், இதுல பல வருஷமா இவருடைய உழைப்பை கொடுத்திருக்காரு. இவர் தான் வந்து மிகச்சிறந்த உதவி வைக்கிறாரா தெரியுது. கொஞ்சம்
சிறப்பாக ப்ரொடியூசர் ஆகி தங்க உறுப்பினர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து படம் கொடுக்கணும். நீங்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளராக வரணும். நமது இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஷோ வந்து போட்டிருக்கோம். உங்க அனைவருக்கும் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக இயக்குநரும் ஹீரோவும் அடுத்தடுத்து பேசுவார்கள். ஆக்சுவலாக வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் வணக்கம், பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நம்ம படம் வந்து ஒரு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சுது வைரி. ஸோ வந்து ஒரு மூணு நாள் ஆயிடுச்சுது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் வந்து நல்ல பத்திரிகைகள் அப்புறம் யூடியூப் இதெல்லாம் நல்ல ரிவ்யூ கிடச்சிது. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு ரெவன்யூவாகவும் இதோ மக்களோட இது வரைக்கும் ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ அப்போ தான் நேற்று முந்தின நாள் வந்து சண்டே படம் பார்த்த அயோத்தி பட இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் தான் வந்து இப்போ பார்த்துட்டு நீங்கள் நம்ம இயக்குநர் சங்கத்தில் வந்து இயக்குநர் முத படத்தை காட்டுங்க, ஸோ அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மூலமாக சாயிரம் சார் வந்து அவங்கள்ட்ட பேசினாங்க. அவங்களோட முழு முயற்சி அப்புறம் நம்ம சாரோட பேர் சார் நம்ம சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரோட ஒத்துழைப்போட இன்னைக்கு இவங்க முன்னாடி என்னோட முதல் படத்தை ஸோ காட்டினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேட்டர்லாம் வந்து தேட்டருக்கு வந்துச்சு, நிறைய ஆடியன்ஸ் பார்த்து நிறைய பேர் பார்த்துறாங்க. பட் நம்ம இயக்குநர்கள் உங்கள்கிட்ட காமிச்சதுல காமிச்சு உங்களோட கைத்தட்டுகள் பெற்றதுல நிஜமாவே ரொம்ப பெருமையான சந்தோஷமான இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் பட வாய்ப்பு ஏற்படுத்தி சையத் மஜித் அவர்கள், ஸோ டீம் எல்லாருக்கும் உங்கள் சார் உங்கள் முன்னாடி நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தோணுன விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் நண்பர்கள், சமூக வலைதளங்கள் இதில் நீங்கள் இதை பதிவு பண்ணீங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெரிதாகும். ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் கேட்குறேன், வந்திருக்கிற அனைவர்களுக்கும் இந்த குணரம் பொறுமையாக இருந்து இது பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இயக்குநர் திரு சாய்ரமணி சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. பேரது சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அனைவருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படி எல்லாருமே ரொம்ப நன்றி நன்றி. அடுத்து வந்து இந்த படத்து மூலமா மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிற நமது ஹீரோ வந்து நிச்சயமா வந்து எத்தனை படத்துக்கு அப்புறம் காட்ட வேண்டிய ரியாக்ஷன் முதல் படத்திலேயே காமிச்சு எல்லாருமே வந்து மிரட்டிட்டாரு. நான் இன்டர்வல்லே போயிட்டு சொன்னேன், படம் பார்த்துட்டு கட்டிப்பிடிச்சு சொன்னேன், ஒரு மாதிரி மிரட்டிட்டீங்க என்ன இல்லை சார் படத்தை மூசா பார்த்துட்டு சொல்லுனாரு. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப மிரட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் வந்து சினிமாவில் தான் பண்ணிட்டுருக்கோம். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு அதில் நல்லா இப்போ நல்லா நிறைய பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் டி கே சாருக்கு ஃபஸ்ட்டு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். என்னோடய டேரக்டர் ஜான்வரி அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த நம்பி தான் நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். இது மொத்தமும் டீம் ஒர்க்கு. ஸோ டேரக்டர் எந்த அளவுக்கு அவர் அர்ப்பணிப்போடு இருந்தாரோ, ஸோ இன்னும் இதில் சில பேர் இல்லை, இதில் முக்கியமான இன்னும் சில பேர் வரல. ஸோ நடித்த நடிகர்கள் சில பேர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட ரெண்டு பேரும் வரல. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை நம்ம வந்து எல்லாரோட உழைப்புமே அவ்வளோ சின்சியராக இருந்தது, அவ்வளோ அர்ப்பணிப்போடு அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தருமே 200% உழைச்சிருக்காங்க. அது நீங்கள் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் நீங்கள் எல்லாமே டைரக்டராக இருக்கிறதுனால ஸோ அதை உன்னால் கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேப்பரில் நிறைய பேர் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஆனாலும் இந்த படம் இன்னும் பெருசாக போய் மக்களில் போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஸோ நிறைய மக்கள்கிட்ட காலம் கடந்த ஒரு படம் வந்து அங்கீகரிக்கப்படுதுங்கிறது ஒரு மரணத்துக்கு சமமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கீகரிக்கப்படாத உழைப்பு என்றைக்குமே வந்து ஒரு மரண வழியை தான் ஏற்படுத்தும். அதை நீங்கள் எல்லாருமே உடந்து தான் இருப்பீங்க. ஸோ 100% இந்த படம் போய் சேரணும், மக்கள்கிட்ட நிறைய பெரிய மக்கள்கிட்ட போய் சேரணும், நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும். என்னோட தயாரிப்பாளர் வந்து முதல் முறையாக இந்த படத்தை எடுக்க வந்திருக்காரு. அவர் இங்கே உள்ள நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்பு அடுத்தடுத்து கொடுக்கும். இந்த படத்தோட வெற்றி தான் அவருக்கு தயாரிப்பாளர் நிலைச்சு நிற்கிறதுக்கான ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களோட ஒத்துழைப்பும் அன்பும் எங்களுக்கு வேணும். எங்கள் டீம் எல்லாமே உங்களை நம்பி இந்த ஷோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பெருசாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அன்பும் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்லணும் நினைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பி, நான் மைண்ட் ஹாப்பியாக இருக்கேன். நான்
ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து மந்திரமூர்த்தி அவர் வந்து தியேட்டரில் படம் பார்த்துருக்காரு. தியேட்டர் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே எனக்கு ஃபோன் பண்ணார், சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் படம், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூஸ் தான் பார்த்தேன். நான் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, படத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் மந்திரமூர்த்தி படம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே சார் புது டைரக்டர் சார் அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கார் சார், என்னால் ஏதாவது பண்ணணும் சார் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நம்பரை தேடி கண்டுபிடிச்சு டைரக்டர் கிட்ட பேசிட்டு திரும்ப வந்து டைரக்டர் கிட்ட என்கிட்ட பேச வச்சு இந்த ஷோ பண்ணாரு. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுடைய படைப்பை பாராட்டுறது கூட வந்துட்டு தள்ளி போடாம உடனே பாராட்டினார். அவர் இந்த பாராட்டு அவர் சொல்லி ரெண்டாவது நாள்ல தியேட்டர்ல படம் வந்துச்சுங்க, நம்ம எல்லாரும் பாத்துட்டோங்க. இந்த மாதிரி இந்த படத்துக்கான ப்ரமோஷனை மந்திரமூர்த்தி மாதிரி எல்லாருமே வேகமா கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்த்து இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கணும். எல்லாருமே வந்து இந்த விழா முடிஞ்சு போகும்போது வெளியில போனீங்கனாக்கா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுடைய கருத்துக்களை யாரால முடியுமோ எல்லாருமே அந்த கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துடலாம். மற்றபடி நிகழ்ச்சி வந்து சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. ப்ரொடியூசர் இந்த மேடையிலேயே மிஸ் பண்ண பார்த்தோம். இந்தாங்க ப்ரொடியூசர் பேசுவார். சார் பத்தி நான் சொல்லிக்கிறேன், சார் வந்து இது வரைக்கும் 40 வருஷமா எந்த படமுமே பார்த்ததில்லை, தியேட்டரே போனதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கொடுத்துருக்கு, கண்டிப்பா நீங்க பெருசா ஜெயிப்பீங்கன்னு நம்பி எங்களுக்காக அவ்வளோ அன்பா அவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் அவளை அறிமுகப்படுத்த நினைச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை நான் சொல்றேன். எதுக்குமே நடந்திருக்காது. ஸோ அதுதான் நான் இன்ட்ரோ பண்ணி இது உங்களுக்கு சொல்றதுக்காக நான் இன்ட்ரோ பண்ணேன். சாரிங்க. மதுரையிலிருந்து அந்தமானுக்கு போய் 40 வருஷம் கஷ்டப்பட்டு எங்கோ ஒரு தொழிலில் முன்னேறி சிலருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ங்கிற எண்ணத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குங்க, ஆனால் தியேட்டருக்கு யாரை போகிற மாதிரி தெரியல. அதுக்கு நீங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி இதை பண்ணிட்டு கொஞ்சம் எங்களை ஹெல்ப் பண்ணி. நன்றி. வாங்க சார். அவர் வந்து ரொம்ப தியேட்டருக்கு கூட்டம் வரலன்றதுல வருத்தம் இருக்க தான் செய்யும். இனிமேல் வரும் நாட்களில் கூட்டம் அதிகரிக்கின்றது. சினிமா பார்த்துட்டுருக்குறோம், பல படங்களை பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இந்த படமும் மறுபடியும் அடுத்த வாரத்துக்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகரிக்கணும். அது வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து கஷ்டப்பட்டு பேசுகிறாரு, படம் எடுத்துக்கிட்டு தியேட்டருக்கு வரலன்னு சொல்லிட்டு. தியேட்டருக்கு வர வைக்க வேண்டிய வேலை வந்து நம்ம சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. இது வந்துட்டு இயக்குனர் சங்கத்துக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை. இந்த நேரத்தில் அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு கூட்டம் வரலன்ற பட்சத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாம் இந்த படத்தை அவங்க கை கொடுத்து தூக்கி விட்டாங்கனாக்கா அது வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனும் இந்த படத்துக்கு கிடைக்கும். அது போல யாரும் பெரிய டைரக்டர்லாம் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறது இல்லை. சின்ன படங்கள் எடுத்துட்டு இருக்கிறவங்களே சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய படம் எடுக்கிற டைரக்டர்லாம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்தில் இருந்துட்டு அவங்க ட்விட்டரை பண்ணலாம், நேரில் வரணும் கூட அவசியம் கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் சின்ன படங்களை கை தூக்கி விட்டாங்கனாக்கா நல்லா இருக்கும். இதுக்கு வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமையக்கூடிய அமைப்பு வந்து இது முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கிட்டு இதை ஒரு விஷயமாவே வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சாங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்.